எதிர்பார்க்கவே இல்ல, பக்காவா இருக்கு. நம்மளும் அங்கதான் வீடு வாங்கணும்னா அப்படின்னா இந்த மாதிரிதான் வந்து பிளான் பண்ணி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு. வீடு பாக்குறதுக்கே நான் உங்களுக்கு ஃபுல் வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ். இது சர்ப்ரைஸ் நம்பர் 1. இன்னும் நிறைய இருக்கா என்னன்னு தெரியல. ஆமா, இது வந்து ஃப்ரிட்ஜ். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இது. சோ டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்கு. இந்த பக்கம் காட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்குன்னு ஒரு பிளேஸ். இது வந்து டிஷ் வாஷர் போல, அதாவது பாத்திரம் எல்லாம் விளக்கலாம். அந்த இது அடியில வந்து பாத்தீங்கன்னா கீழே காட்டு, அடியில வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின். சோ அது அதுக்குன்னு ஒரு பிளேஸ் பண்ணி சாமியா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு எல்லாம் பயங்கரமா இருக்கும். என்ன ஒரே செவரிங்க அவர. ஆமா, கிச்சன் அடுப்பு வந்து பயங்கரமா இருக்கும். அனிருத் வந்து ரொம்ப பசிக்குதுன்னு கேட்டான், அதனால அவனுக்கு நான் மேகி செஞ்சு கொடுத்தேன். அது அதுக்குன்னு ஒரு பாத்திரம் கரண்டி எல்லாமே வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இதான் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே டச் பண்ணாவே அப்படியே அடுப்பு வந்து ஆன் ஆயிடும் போல. அப்புறம் இண்டக்ஷன், மைக்ரோவேவ். மைக்ரோவேவ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பேன், பீசா பண்ணலாம், பெரிய பீசா கூட பண்ணலாம் போல. பெரிய பேன். சோ பெரிய பேன் இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு? கை சூடாம எடுக்கலாம்ல, அதெல்லாம் இருக்கு. சரி, குச்சி இருக்குது. அப்புறம் வந்து தண்ணி, வாட்டர் இருக்கு, வாட்டர் ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர். அப்புறம் பிரெட் ரோஸ்ட் ரெண்டு இருக்கு. சோ ஒண்ணு தெளிவா காட்டணும்னா, இது டைனிங் டேபிள், டைனிங் டேபிள், டைனிங் டேபிள், டைனிங் டேபிள். ஒரு நாலு பேர் உட்கார்ற மாதிரி டைனிங் டேபிள். ஐயோ, இங்க வாங்க, இதான் வேற லெவல். ஷோபா குதிக்குது. ஐயோ, பெரிய பைத்திய தாக முள்ளிங்கோ. ஐயோ, குஷன்ல சூப்பரா இருக்கு. அப்புறம் இது ஒரு சேர், இதுவும் நல்லா சமையா. அதே முது வரிக்காம இருக்கிறதுக்கு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நல்லா அழகா சிம்பிளா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வீடு கட்டணும்னா இது மாதிரிதான் கட்ட போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல கிச்சன்லாம் பயங்கரம். ஐயோ, சொல்லவே முடியல. இன்னும் டெமோ இருக்கு, ஃபுல்லாவே பாப்போம், வெயிட் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏழு ஆஃபர் சர்ப்ரைஸ். சூப்பரா இருக்கு, சம பக்கவா இருக்கு. அது எப்படி இல்லாம இருக்கும்? நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ ஃபர்ஸ்டே சொல்லிருந்தீனா நான் வேற மாதிரி லெவலா மேக்கப் பண்ணிருப்பேன். சோ உங்களுக்கு இன்னும் வியூவா வந்து நான் வீட காட்டுறோம். நம்ம பாத்ரூம், டப்பு பாத்ரூம், பாத்ரூம் காட்டுறோம். வா வா வா. சோ இன்னொரு அடி நான் ஃபுல்லா காட்டிறேன். சோ இது வந்து சோஃபாவா? சோஃபா, ஒரு சிங்கிள் சோஃபா, ஒரு டிவி, அதுக்கு கீழே வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணால் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்டர்காம், என்ன வேணுனாலும் ஃபோன் பண்ணலாம் போல். இன்டர்காம் இருக்குது. அப்புறம் தண்ணி கேனு, டைனிங் டேபிள். இதான் கிச்சன். கிச்சன் ஃபுல் வியூ காட்டுறோம் பாருங்கள். திஸ் இஸ் த கிச்சன். ஓடுது பெரிய பைக்கியம். நம்ம சர்ப்ரைஸ் மகளே, இங்கே பார்த்தீங்களா, டீ வந்து ஊற்றி வச்சுக்கலாம் அதுக்கு. சரி, ஓகே. அடுத்து இனிமேல் வந்து ஃபுல்லாக அச்சுவே காட்டுவா. ஸோ நீங்களே பாருங்கள். தெரியுதுங்களா அந்த மாதிரி. அப்புறம் திருப்பினா நார்மல் கண்ணாடி. அப்புறம் எந்த பக்கம் திருப்பிக்கலாம். அப்புறம் இது ஒரு பெரிய கண்ணாடி. நான் வந்து தண்ணி திருப்பி 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 பார்த்துட்டு இருந்தேன், வரவே இல்லை. அவர் பார்த்து தண்ணி தூக்கணும் போல. அப்படிதான் சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தூக்கி பார்த்தேன். ஆமா, எனக்கு ஒரே டவுட்டு. இது வச்சிருக்காங்க ஒரு பேஸ்ட்டு ப்ரஷ், ஓகே. இது வந்து பாடி லோஷன். இது எதுக்கு வச்சுக்கலாங்க டம்ளர்? என்ன பிடிச்சி நீயே இதை குச்சிக்கலாம்ல. தண்ணியே பிடிச்சி அந்த தண்ணியே குச்சிக்கலாம். சொல்லு, அதான் வேணா தண்ணி பிடிச்சி குச்சிக்கிறதுக்கு. தண்ணி தாங்க எத்தனை வெளியே வர முடியுமா? குளிச்சுனே இருக்கும் போது அதுக்கு இங்கே பிடிச்சி ஆமா. அப்புறம் அது என்னது? அப்புறம் மேல வந்து டவல், இங்க வந்து துடைக்கிறதுக்கு. இது டஸ்ட்பின். டஸ்ட்பின்ல சம இது சமையா இருக்கு. பெரிய மெண்டல்
ஓடியாந்துரு 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 ஓகே நம்ம பாத்ரூம் மூடிடலாம் இது ஒரு பாத்ரூம் இது ஒரு ரூம் 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 இப்போ நம்ம இது முடிச்சி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரூம் போலாம் யா இந்த ரூம் போனா வா இந்த ரூம் வந்து ரொம்ப சோ எப்படி இருக்கு பாறா அந்த டிசைன்ல இது சிங்கிள் பெட் சிங்கிள் காட் சிங்கிள் காட் ஒரு ஆள் தனியா படுக்கணும் நாங்க என்ன பண்ண போறோம் இதெல்லாம் எடுத்து தூக்கி அப்படியே போட்டு ஒண்ணா கிட போறோம் அப்புறம் வந்து இது உள்ள என்ன வச்சிருக்காங்க இத வந்து நம்ம வந்து எடுக்கும்போது லைட் ஆன் ஆயிருது அப்புறம் நம்ம வந்து இத வந்து திருப்பி மூடும்போது இந்த இடம் இருக்குல இது வந்து நமக்கு தள்ளும்போது லைட் வந்து ஆஃப் ஆயிருது அப்ப அறிவேல் கண்டுபிடிச்சேன் சரி இங்க ஒரு ஜன்னல் இருக்கு நீ பெட் பாறா சமையா இருக்கு கடவுளே இந்த ஹோட்டல்ல இது கிட்ட இருந்து எப்படியா நான் காப்பாத்தி கூட்டி போறோம் ஏச்சி யாரிங்க பா ஏய் நல்ல பெட் சூப்பர் பேய் இந்த உலகத்துல இந்த ஹோட்டல் பார்த்தே இல்ல நீ அடுத்த ரூம் தான் நாம டயர்டாயிட்டியா இதுல வந்து அடுப்பு இருக்கு இது அயன் பண்றது போல எடுத்து எல்ல வச்சு அயன் பண்ணிக்கலாம் நமக்கு அதெல்லாம் தேவையில்ல அப்புறம் இது இது தட்ட ஒரு இது ஒண்ணொன்னா தான் கட்டுவேன் ஏதாவது ஒரு இது கட்டுவேன் இப்போ இது கண்ணாடி நான் கண்ணாடி அழகத்தல இது இதாங்க தெரியல இங்க பாருங்க ஸ்லாக் இருக்கு நம்ம வந்து எதனா எத்துல வந்தா லாக் போட்டு எவ்வளவு போனா எவ்வளவு போனா அச்சு நிறைய பணம் வச்சு போல அச்சு பணம் நகை எல்லாமே வந்து வச்சுக்கலாம் இந்த பொருள் எப்படி காப்பாத்தினா கூட்டின்னு போக போறோம் ஏமா வச்சிடாத அதான் வச்சிருன்றேன் அதான் வச்சிருன்றேன் இங்க ஒரு டிவி இருக்குது ஏமா அழுக்கு கூட தானமா வைமாத நீ போகும்போது இல்லை டேமேஜ் பண்ணினா ஒரு ஒருக்கும் ஒரு ஒரு லட்ச ரூபா கேட்பாங்க கதை மூடு ஐயோ இதுகிட்ட சென்சார் எல்லா லைட்டும் ஆஃப் ஆனா ஆகும் நினைக்கிறேன் சென்சாராக இருக்க போதே ஏமா தெரியலையே கூப்பிட்டு கேட்கலாம் ரிசப்ஷனில் இப்போ இது டிவி மேல எடுத்துக்கலாம் வெளியே ஓடிப்போம் ஆனா எனக்கு எதுக்காக வந்து இந்த கிளாஸ் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் சோ நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க இந்த கிளாஸ் எதுக்காக வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்மையை தண்ணி பிடிச்சி அதை பிடிக்க முடியுமா அப்படி முடியாது அதனால எனக்கு எதுக்காக வச்சிருக்காங்க நீங்களா சொல்லுங்க எசத்து போறதுக்கு
போயிடும் குளிப்பேன் அப்புறம் இங்க ஒரு ஷவர் இந்த ஷாம்பு அதே வந்து கண்டிஷனர் ஷாம்பு கொடுத்துருக்காங்க எனக்கு எல் அந்த பாத்ரூமை விட எனக்கு இந்த பாத்ரூம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இது வந்து டப்பு இருக்குல்ல டப்புலாம் குளிக்க நான் மூடிடலாம் பாத்ரூம் முடியலாம் அதே இந்த மாதிரி வீடு கட்டணும் வந்து இது எப்படி சொல்றது ஜாலியா வாழணும்ன்றா அதுக்கெல்லாம் இந்த வீடு தான் செம்மையா இருக்கும் இப்ப இது முடிஞ்சிச்சு அப்புறம் வந்து நம்ம ஹால்லாம் உங்ககிட்ட காமிச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா அவ்வளவு கிளியரா கட்டல டைனிங் டேபிள் பாத்தீங்களா அதாவது ஒயிட் ஒயிட் ஃபுல் ஆஃப் ஒயிட் தான் தெரியல இந்த படம் பார்த்ததுல துப்பாக்கி படம் ஓவரா பேசினா திரி விட்டுருவாங்களே அதான் இது நம்ம தாயை விட்டுருமா இது ஒரு சின்ன கத்தி இது பெரிய கத்தி இது எதுக்கு இந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு நினைக்கிறேன் தெரியல அப்புறம் இது வந்து கத்தி அந்த இதெல்லாம் இருக்குல்ல இது வச்சிருக்காங்க இது அதான் தோசைக்குள்ள ஊத்தலாம் நினைக்கல தெரியல எனக்கு ஆனா இதுல வந்து பொரியல் தான் பண்ண முடியும் இதுல பால் காய்ச்சிக்கலாம் இல்ல தண்ணி சூடு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்திரம் கழுவி வைக்கிறது நினைக்கிற பிளேட் வைக்கிறது பாத்திரம் கழுவி வைக்கிறது அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து வாஷ் பண்றதுக்கு கிச்சன்னா இவ்வளவுதான் இருக்கணும் நிறைய திங்ஸ் இருக்கக்கூடாது நிறைய பொருள் இருக்கக்கூடாது சோ இது மைக்ரோ அவங்க இதை காமிச்சிட்டு ஆல்ரெடி ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பிஸ்கெட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் எடுத்து வந்தேன் குழந்தைங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன் குழந்தைங்க பசி இருந்துச்சுன்னா இவன் எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியல அப்ப பசி இருந்து அழுதுட்டாங்கன்னா அதனால நான் எடுத்துட்டு வந்தேன் இங்க வந்து காஃபி தூள் பர்ஃபி பால் பவுடரு டீ பசங்க பால்லாம் போட்டு குடிச்சிட்டு பால் பவுடர்லாம் போட்டு சூப்பரா இருந்துச்சு ஆனா சுகர் தான் பார்க்கவே இல்லை பாஸ்தா இருந்துச்சு அப்புறம் வாட்டர் பாட்டில் இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஃப்ரீயா நான் ரெக்கார்டே பண்ணலாம் யார்கிட்ட பேசுறீங்க சும்மா சொன்ன சும்மா சொன்ன அதான் இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஃப்ரீயா எனக்கு தெரியல அதனால நாங்க ஒரு பாட்டில் எடுத்து குடிச்சிட்டோம் வெளியில போறோம் சரி ஓகே நான் வேர்க்கல்ல உப்புக்கல்ல போட்டு எடுத்துட்டு
வாடா.